ஓகே வணக்கம் கைஸ் நம்ம மூவிஸ் வ்ளாக்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஜலன் பிகே 1 பண்டார் கின்ராரா ஜங் பூச்சங்கில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் ஓகே இந்த மாரியம்மன் ஆலயத்துல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து தங்க கோயில்னு அழைப்பாங்க இந்த வட்டத்தில் இருக்க எல்லாமே வந்து தங்க கோயில்னு அழைப்பாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ஃபுல்லாகவே வந்து தங்க போல ஜொலிக்கும் கோயிலில் உள்ள தூண்களோ அந்த அம்மனோட சந்நிதியோ எல்லா சவர்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல தங்கம் போல நல்லா இந்த கலரில் வந்து நல்ல தங்க போல இருக்கும் அது கோல்டு கலரில் இருக்கும் சுற்றி அதனால தங்க கோயில்னு அழைக்கிறாங்க இந்த கோயிலில் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பிரம்மாண்ட சிலையும் இருக்கு ஒரு அனுமன் ஆஞ்சநேயரோட ஒரு பெரிய பிரம்மாண்ட சிலையும் இருக்கு நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு இந்த கோயிலை ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம் கைஸ் ஓகே லெட்ஸ் கோ
வணக்கம் ஆலய தலைவர், என் பெயர் சந்திரன் அர்ஜுனன். இந்த ஆலயத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டு காலமாக தலைமைத்துவத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற, அது மட்டுமல்லாது இந்த ஆலயத்தில் துணைத் தலைவர், செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர் மற்றும் ஆலோசகர்கள் அனைவரும் என்னோடு ஒத்துழைத்து இந்த ஆலயத்திலே சிறப்புடன் செய்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாது ஆலயத்திலே ஏஜேகே என்ற கமிட்டிகளும் இருக்கிறார்கள், அவர்களோட ஒத்துழைப்போடும் இந்த ஆலயம் மிக சிறப்போடு நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது நமது ஆலயம் பண்டார் கின்ரரா கோல்டன் டெம்பிள் ஆலயம், இது வந்து பல நூற்றாண்டுகள் முன்ன உள்ள ஆலயம், கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஆலயம். இந்த ஆலயம் வந்து பழமை வாய்ந்த ஆலயம், சுற்று வட்டாரத்திலே இந்த ஆலயம் வந்து கோல்டன் டெம்பிள் என்ற பெயர் பெற்றுள்ளது. இந்த கோல்டன் டெம்பிள், இந்த ஆலயத்தில் சிறப்பு என்னவென்றால் கெங்கையம்மன் ஆற்றங்கரை ஓரத்திலே இந்த ஆலயம் இருக்கின்றது. இந்த ஆலயத்திலே ஆடி மாதத்தில் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. திருவிழா மற்றும் நவராத்திரி என்ற சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். மற்றபடி எல்லா பூஜைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது இந்த ஆலயத்தில் வரக்கூடிய பக்தர்கள் வேண்டுதல் நிறைய பேருக்கு நிறைய நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அம்பாள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிறைய பேர் வந்து நம்ம எங்களிடத்துல சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வேண்டுதல் அனைத்தும் நடத்திருக்கு அப்படின்ட்டு. அதனால் அந்த ஆலயம் வந்து மிக சிறப்பு உள்ள ஒரு ஆலயம். அனைத்து பக்தர்களும் அவர்கள் வேண்டுதலை வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் எல்லா பக்தர்களும் வந்து இந்த ஆலயத்தை வந்து தரிசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்ற. இப்பொழுது இந்த ஆலயம் வந்து ராஜகோபுரம் கட்டப்பட்டு உள்ளது. இந்த ஆலயம் 11ஆம் தேதி 12ஆம் மாதம் 2022 ஞாயிற்றுக்கிழமை வந்து கும்பகோசம் செய்யப்பட்டது. மிக சிறப்புடன் செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த ஆலயத்தில் கும்பகோசம் கலந்து கொண்டார்கள். இந்த ஆலயத்தில் மிக கம்பீரமான முறையிலே ராஜகோபுரம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த சுற்று வட்டார மக்கள் அனைவரும் அவர்களுடைய தொண்டு நிறைய செய்திருக்கிறார்கள். மற்றபடி நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். அதில் வந்து முக்கியமான தொண்டு செய்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் அந்த கோயில் வந்து நல்ல சிறப்புடன் செய்யப்பட்டது. மக்களோட ஆதரவில் தான் அந்த கோயிலும் நடந்து கொண்டிருக்கிறது. மற்றபடி இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு தடையும் காலையில் 6:00 to 9:30 பூஜை இருக்கிறது. அடுத்தது மாலை 6:30 to 9:30 பூஜை இருக்கிறது. மிக மிக சிறப்பான முறையில் நாங்கள் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றோம் இந்த ஆலயத்தில். அது மட்டுமல்லாது நம்ம ஆலயத்தில் சிவ சந்நிதி இருக்கின்றது. மற்றும் இந்த ஆலயத்தில் நிறைய சந்நிதிகள் இருக்கின்றன. துர்கை, பைரவர், காளியம்பாள், நாகேஸ்வரி, சங்கிலி கருப்பன், முனீஸ்வரன், மதுரவீரன், ஆஞ்சநேயர், அத்தனை நவகிரகங்கள், அரச மருத்துவ பிள்ளையார், அனைத்து சந்நிதிகளும் இருக்கின்றன. நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்தால் எல்லா சந்நிதியிலையும் வணங்கி தரிசித்து ஆண்டவனோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் உங்கள் இடத்துல எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஹே காய்ஸ், நம்ம இந்த கோயிலை வந்து ஓரளவு கவர் பண்ணியிருந்தோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அடுத்து இந்த கோயில் தலைவரும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த கோயிலில் பிரம்மாண்டமாக ஒரு சிலையும் பார்த்துருப்பீங்க, ஆஞ்சநேய சிலை. ஓகே, அதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். இந்த கோயில் வந்து நல்ல ஒரு வைப் கொடுக்குது காய்ஸ், ஒரு நல்ல தங்க கலரில் அப்படின்னு நம்ம கோயிலுக்குள்ள ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது. ரெண்டாவது வந்து கண்டிப்பாக நீங்களாம் ஒரு தடவை வந்து பார்க்க வேண்டிய ஒரு கோயில் தான். ஓகே காய்ஸ், வீடியோ ஒரு ஹேண்டுக்கு வந்துருச்சு. நீங்களும் நல்லா சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க. அதே போல் நமக்கு இன்னும் சப்போர்ட் கொடுங்க. நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள், நம்ம அதை தெரிஞ்சுக்குவோம். ஓகே காய்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வீடியோ இதை முடிச்சுக்கலாம். ஓகே, பை பை.